நான் கட்சி கொடிகள் போல தேர்தலுக்கு தேர்தல் ஏறி இறங்குவதில்லை. நான் கட்சி கொடிகள் போல தேர்தலுக்கு தேர்தல் ஏறி இறங்குவதில்லை. பத்தினி பெண்களின் பாவாடை தழும்பை போல் படர்ந்தே கிடக்கிறேன். நான் பத்தினிகளின் பாவாடை தழும்பை போல் படர்ந்தே கிடப்பவன். என்னை நீங்கள் ஏற்றால் எதிர்காலம் பெறுவீர்கள். என்னை நீங்கள் ஏற்றால் எதிர்காலம் பெறுவீர்கள். என்னை எதிர்த்தால் யமலோகம் போவீர்கள். மூக்கணாங்கயிர் இல்லாத கேரள முதல்வர், மூக்கணாங்கயிர் இல்லாத கேரள முதல்வர் முல்லை பெரியாரை முடக்கி வைக்கிறார். மூக்கணாங்கயிர் இல்லாத கர்நாடக பதர்கள் காவிரி நதி நீரை கரிக்க வைக்கின்றன. நேச ஒற்றுமை நிலைகுலைந்து நிற்கையிலே, நேச ஒற்றுமை நிலைகுலைந்து நிற்கையிலே தேச ஒற்றுமை தேவையா நண்பர்களே? நேச ஒற்றுமை நிலைகுலைந்து நிற்கையிலே தேச ஒற்றுமை தேவையா நண்பர்களே? மூக்கணாங்கயிறு இல்லாத காரணத்தால்தான், மூக்கணாங்கயிறுகள் இல்லாத காரணத்தால்தான் சபாக்கள் மிகுந்த நகர தெருக்களில் குடியேறிவிட்டன குச்சிப்புடிகள், படியேறிவிட்டன பரத கிளைகள். வேறென பேசிய நாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் புறவனையும் புரத்தியையும். வேறென பேசிய நாம் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் புறவனையும் புரத்தியையும். அழுகின்ற குழந்தைக்கே அன்னை அவள் பால் தருவாள், அழுகின்ற குழந்தைக்கே அன்னை அவள் பால் தருவாள், எழுதுகின்ற கவிதைக்கே எப்போதும் தாள் தருவாள். விழுந்திருந்த இரவுகளின் வெம்மைகளை சொல்வதெனில் குழந்தைகளின் கண் மீது கோடாளி பட்ட கதை. ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு நூறு கணக்கல்ல எண்ணிறைந்த தலைவர்களின் ஏக்கத்தால் கிடைத்த இந்த மண்ணுடைய மாண்புகளை மதிக்கிறோமா அன்பர்களே? தன்னுடைய உயிர் கொடுத்தும் தற்காத்த தியாகிகளின் எண்ணத்தை ஈடேற்ற என்றேனும் நடந்தோமா? கிண்ணத்தை ஏந்துகின்ற கிருக்கோடு டாஸ்மார்க்கின் வண்ணத்தை தொலைத்துவிட்டு வாழ்கின்றோம் ஏழையாக, புன்னகைக்கும் வழியற்று பொறுமுகின்றோம் கோழையாக, புன்னகைக்கும் வழியற்று பொறுமுகின்றோம் கோழையாக. பாசத்தை காண்பிக்க பக்கத்தில் இருந்தபடி நேசத்தை காண்பிக்க, நினைவுகள் தவறியவர் மோசத்தை காண்பிக்க, முடிந்தவரை உறவுகளின் வேசத்தை காண்பிக்க, வெற்றி வரும் வேளையிலே தேசத்தை காண்பிக்க, தெய்வ நிலை எய்துகிற வாசத்தை காண்பிக்க, வழிமாறும் வாலிபரின் நாசத்தை காண்பிக்க, நல்ல வழி நாமுணர ரோஷத்தை கற்பிக்கும் நொடிகளை நினைப்பதென்று. அண்டியது நோயென்றால், அண்டியது நோயென்றால் அமெரிக்கா போகின்ற இன்றைய தலைவர்கள் எத்தனையோ பேருண்டு. அண்டியது நோயென்றால் அமெரிக்கா போகின்ற இன்றைய தலைவர்கள் எத்தனையோ பேருண்டு. கொண்டிருந்த உயிர் போகும் கொடுமையே நேர்ந்தாலும் நின்றிருந்த இதயங்களை நினைப்பதில்லை நாம் என்று. கூட்டணிகள் அமைப்பதற்கு, கூட்டணிகள் அமைப்பதற்கு கொள்கைகளை தளர்த்தி கொண்டு கோட்டானை அலைகின்ற கோட்சைக்கள் தான் இன்றும் நாட்டுக்கு காவலராய் நகர்வளம் வருகின்றார். வேட்டியில் மட்டும் வெள்ளை, வேண்டுவதோ கருப்பு பணம். வேட்டியில் மட்டும் வெள்ளை, வேண்டுவதோ கருப்பு பணம். இது நல்லா இருக்குல்ல, கைதட்டணும்ல. நீங்கள் மெய்மறந்து இருக்கலாம், கைமறந்து இருக்கக்கூடாது. மூக்கணாங்கயிரில்லாத ராஜபக்சேகள் முழக்கமிடுவதால், மூக்கணாங்கயிரில்லாத ராஜபக்சேகள் முழக்கமிடுவதால் அன்னை தமிழினம் அகதியாகலாம். ஒருபோதும் மண்ணில் விழுந்து அது சகதியாகாதென்று சரித்திரம் நிரூபிக்கும். அன்னை தமிழினம் அகதியாகலாம், ஒருபோதும் மண்ணில் விழுந்து அது அகதியாகாதென்று சரித்திரம் நிரூபிக்கும். புயலுக்கு பின் அமைதி என்பது இந்த பக்கம், புயலுக்கு பின் அமைதி என்பது இந்த பக்கம், அமைதிக்கு பின் புயல் என்பது அந்த பக்கம். அழிவுக்கு பின் தெளிவென்பது இந்த பக்கம், அழிவுக்கு பின் தெளிவென்பது இந்த பக்கம், தெளிவுக்கு பின் அழிவென்பது அந்த பக்கம். ஊருக்கு போய் திரும்பி வருவது போல, ஊருக்கு போய் திரும்பி வருவது போல போருக்கு போயும் திரும்பி வருகிற ஒரே இனம் தமிழினம். ஊருக்கு போய் திரும்பி வருவது போல போருக்கு போயும் திரும்பி வருகிற ஒரே இனம் தமிழினம். கண்ணீரால் சூழ்ந்தது, தண்ணீரால் சூழ்ந்தது இந்தியா, கண்ணீரால் சூழ்ந்தது ஈழம். தெரியுமா தோழர்களே, தெரியுமா தோழர்களே, இறந்தவர்க்கு மட்டும்தான் இதுவரை எழுதப்பட்டது வரலாறு. தெரியுமா தோழர்களே, இறந்தவர்க்கு மட்டும்தான் இதுவரை எழுதப்பட்டது வரலாறு. ஆனால் ஈழத்தில் மட்டும்தான், இருப்பவர்களுக்கும் எழுதப்படுகிறது வரலாறு. போதும் தோழர்களே வெடி சிரிப்பென்று, போதும் தோழர்களே வெடி சிரிப்பென்று நாம் விளையாட்டாக சொல்வதுண்டு. ஆனால் ஈழத்தில் சிரிப்பெல்லாம் வெடியாக சிதறிக் கொண்டிருக்கிறது. உண்டு மழை என்று வானிலை அறிக்கை வாசித்துதான் நமக்கு பழக்கம், உண்டு மழை என்று வானிலை அறிக்கை வாசித்துதான் நமக்கு பழக்கம். ஆனால் அவர்களுக்கோ குண்டு மழை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் பழகிவிட்டது.
ஆனால் அவர்களுக்கோ குண்டு மலை கூட கொஞ்சம் கொஞ்சமாய் பழகிவிட்டது. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்கிற கலாம்களுக்கு இனியாவது தெரியுமா கண்களையே பிடுங்கி போட்ட காலத்தின் சித்திரவதைகள்? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் என்கிற கலாம்களுக்கு இனியாவது தெரியுமா கண்களையே பிடுங்கி போட்ட காலத்தின் சித்திரவதைகள்? மணலில் கயிறு திரிப்பவர்களே, மணலில் கயிறு திரிப்பவர்களே, உங்கள் மனது தெரியாதிருக்க மூக்கணாங்கயிறுகள் முன்னேறி வருகின்றன. தூக்கு கயிற்றால் சதாமின் தூள உடல் போயிருக்கலாம், தூக்கு கயிற்றால் சதாமின் தூள உடல் போயிருக்கலாம், ஆனால் அது திரும்ப வரும் ஆட்டி படைக்கும் அமெரிக்காவின். தூக்கு கயிற்றால் சதாமின் தூள உடல் போயிருக்கலாம், ஆனால் அது திரும்ப வரும் ஆட்டி படைக்கும் அமெரிக்காவுக்கான மூக்கணாங்கயிறோடு. மூக்கணாங்கயிறென்றால் வேறொன்றும் இல்லை, மூக்கணாங்கயிறென்றால் வேறொன்றும் இல்லை, முட்டுக்கட்டைகளின் மூலஸ்தானம், முட்டுக்கட்டைகளின் மூலஸ்தானம். ஆபாசமான திரைப்படம் ஆங்கில வழி பள்ளி, ஆபாசமான திரைப்படம் ஆங்கில வழி பள்ளி. உலகமயமாக்கல், பொதுத்துறை நிறுவனத்தை புறம்போக்கில் விடுவது, தேர்தல் முறைகேடு தேவைகளை பலியிடுதல், இலவசத்தால் மக்களை ஏமாற்றி பிழைப்பது, ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி ஏழைகளை வதைப்பது, வாய்தா வாங்கி வாங்கியே வாழ்நாளை கழிப்பது. மூக்கணாங்கயிறென்றால் வேறொன்றும் இல்லை, ஆபாசமான திரைப்படம் ஆங்கில வழி பள்ளி, உலகமயமாக்கல், பொதுத்துறை நிறுவனத்தை புறம்போக்கில் விடுவது, தேர்தல் முறைகேடு தேவைகளை பலியிடுதல், இலவசத்தால் மக்களை ஏமாற்றி பிழைப்பது, ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கி ஏழைகளை வதைப்பது, வாய்தா வாங்கி வாங்கியே வாழ்நாளை கழிப்பது. மூக்கணாங்கயிறென்றால் வேறொன்றும் இல்லை, மூக்கு முழியுமாய் இருந்த காதலை வாயும் வயிறுமாய் மாற்றிவிடுவது. மூக்கு முழியுமாய் இருந்த காதலை வாயும் வயிறுமாய் மாற்றிவிடுவது. இறுதியாய் ஒரு சொல், இறுதியாய் ஒரு சொல், முட்டை வருகிற நாட்டுக்கும், முட்டை வருகிற நாட்டுக்கும், முரண்டு பிடிக்கிற மாட்டுக்கும் மட்டும்தான் மூக்கணாங்கயிறு தேவை என்பதில்லை. நாக்கு நாட்டியத்தில் வாக்கு புரள்கிற போக்கத்தவர்க்கும் போட வேண்டும் மூக்கணாங்கயிறு, இல்லையெனில் அன்னை பாரதம் அம்மன பாரதமாய் ஆகிவிடும். நன்றி, வணக்கம். கண்ணுக்கு தெரியா கட்டுப்பாட்டினை மூக்கணாங்கயிறு என்று முன்மொழிந்து சொன்னார். கண்ணுக்கு தெரியா கட்டுப்பாட்டினை மூக்கணாங்கயிறு என்று மொழிந்து சொன்னார். ஈழத்தை பற்றி அவர் எடுத்து சொன்னதெல்லாம், ஈழத்தை பற்றி அவர் எடுத்து சொன்னதெல்லாம் இனி கண்ணீர் துளியாய் கண்களிலிருந்து சிந்தாது, துப்பாக்கி தோட்டாக்களாய் இந்த தமிழ் மண்ணிலே இருந்து புறப்படும், துப்பாக்கி தோட்டாக்களாய் இந்த தமிழ் மண்ணிலே இருந்து புறப்படும். மூக்குத்தியை தந்து விடுகிறார்கள், ஆனால் மூச்சை திருடிவிட்டு போகிறார்கள். மூக்குத்தியை தந்துவிட்டு மூச்சை திருடி போகிறவர்கள், தண்ணீரை தந்துவிட்டு குடங்களை தந்துவிட்டு போகிறவர்கள். மக்கள் சிறுநீர் புரைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், கட்டி கொடுத்த சிறுநீர் புரைகளை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சிறுநீரகங்களை திருடியவர்கள் இவர்கள் என்று மக்களுக்கு எங்கே தெரிகிறது? சிறுநீர் புரைகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், அதனை பாராட்டுகிற மக்களுக்கு சிறுநீரகத்தையே திருடியவர்கள் இவர்கள் என்ற செய்தி எங்கே தெரிகிறது? அத்தனையும் இழுத்து பிடிக்க மூக்கணாங்கயிறு ஒன்று முற்றுமாய் தேவை, மூக்கணாங்கயிறு ஒன்று முற்றுமாய் தேவை. இனி அதனை தீர்மானிக்கும் கொடிக்கயிறு எடுத்து நெல்லை ஜெயந்தா வருகிறார். தமிழே என் தாயே, இயற்கை எம் மூச்சு குழலுக்கு அணிவித்த முத்தாபரணமே, அணியும் பொழுது உனக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தானே எங்கள் நாவுகளில் எலும்புகள் இல்லை, அணியும் பொழுது உனக்கு அழுத்தக்கூடாது என்பதால் தானே எங்கள் நாவுகளில் எலும்புகள் இல்லை. மண்ணுக்கு வந்ததில் முகம் சதோராவினும் முன்னுக்கு வந்தவளே, வா நான் வாசித்து விட்டு போகும் வரை வந்து இங்கு வசித்து விட்டு போ. அன்னை தமிழே, முதலில் உன்னை வணங்குகிறேன். அந்நியரின் மூக்கணாம் கயிறை அறுத்தறிய தங்கள் தாலி கயிறுகளை தவிக்க விட்டு தூளி கயிறுகளை அனாதையாக்கி தூக்கு கயிற்றில் தொங்கிய கோடிக்கணக்கான போராளிகளுக்கு இந்த கொடிக்கயிறின் முதல் வணக்கம். அரங்கின் தலைவனே,
மற்ற கயிறுகளை விடவும் நீயும் நானும் தான் நெருக்கமானவர்கள். மற்ற கயிறுகளை விடவும் நீயும் நானும் தான் நெருக்கமானவர்கள். நீ சின்னமனூரிலிருந்து வந்திருக்கிறாய், நான் கம்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். நீயும் நானும் தான் நெருக்கமானவர்கள். தண்ணீரை போல தரையில் ஓடிய என் தமிழ் நதியை திருவிழா மேடைகளை நோக்கி திருப்பிவிட்ட தென்மேற்கு பருவக்காற்றே, நீதான் நாட்டிலேயே நம்பிக்கைக்குரிய தலைமை. தன் தலையை வாருவதையே தவிர்த்து விடுகிறவன் நீ, எப்படி எங்கள் கால்களை வாருவாய்? நீதான் நாட்டிலே நம்பிக்கைக்குரிய தலைமை. பிள்ளை கவிஞர்களை வளர்த்துவிடும் பேரிதயம் கொண்டவனே, உனக்கு இந்த நெல்லை கவிஞனின் வெள்ளை வணக்கம். எங்கள் கவிக்கோ, நான் மாடல் மதுரை தமிழுக்கு தந்த ஆண் மாடல். ஆண் மாடல், நான் மாடல் மதுரை தமிழுக்கு தந்த ஆண் மாடல். எனக்கு ஒரு சந்தேகம், நீ கவிதைக்காரனா இல்லை கடத்தல்காரனா? இல்லாவிட்டால் வைகை கரையிலிருந்து இந்த வாணியம் பாடிக்கு தமிழ் சங்கத்தையே நீ தள்ளி கொண்டு வந்திருப்பாயா? எனக்கு ஒரு சந்தேகம், நீ கவிதைக்காரனா இல்லை கடத்தல்காரனா? அதை விட சென்னைக்காரர்கள் வல்லவர்கள், இதையே கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். வற்றாத தமிழ் வைகையே, தலை வணங்குகிறது உன்னை இந்த தாமிரபரணி. தமிழ் வைகையே உன்னை தலை வணங்குகிறது இந்த தாமிரபரணி. கட்டுவதற்கு நான் கயிறு கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரிந்ததும் தட்டுவதற்கு கைகள் கொண்டு வந்தவர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். சந்தேகம் வேண்டாம் சபையோரே, கவியரங்கில் நான் தான் கொடிகட்டி பறப்பவன். தலை கணத்து சொல்லவில்லை, என் தலைப்பை நினைத்து சொல்லுகிறேன். இனி கொடிக்கயிரின் குரலையே உங்கள் செவிகளுக்குள் தள்ளுகிறேன். தனித்தனியாய் தன் கயிறு பாட வந்த தமிழ் தோழா, தனித்தனியாய் தன் கயிறு பாட வந்த தமிழ் தோழா, உன் கயிறு எதுவாயினும் அது என் கயிறில் அடக்கம். வேண்டுமா அதற்கு விளக்கம்? ஆமாம், அதனால்தான் கொடியை அடக்கத்தில் போர்த்துகிறார். கொடி இருந்தால் மட்டுமே கூட்டணி வைப்பவை கயிறுகள். கொடி இருந்தால் மட்டுமே கூட்டணி வைப்பவை கயிறுகள். குறிப்பாய் சொன்னால் அத்தனையும் கொடி கயிறுதான். கொடி இடை என்றதால் அரைஞான் கயிறு ஆகும். கொடி இடை என்றதால் அரைஞான் கயிறு ஆடோ, தன் கழுத்தில் கிடக்கும் கயிறையும் தாலி கொடி என்றுதானே தாய்மார்கள் சொல்கிறார்கள். தூங்க வேண்டும் என் தொப்புள் கொடி உறவென்பதால் தூளி கயிறானோ, கொடிய வேகம் என்றதால் தானே மூக்கனாம் கயிறானோ? தூக்கு கயிறானது ஏனென்பீர்? கொடியவர்கள் பலருக்கும், கொடிக்காக கொதித்தோர் சிலருக்கும் தூக்கு கயிறானோ? இப்படி கொடியோடு மட்டுமே கூட்டணி வைப்பவை கயிறுகள். அதனால்தான் சொல்கிறேன், உம் கயிறு எதுவாயினும் அது என் கயிறில் அடக்கம். மனிதர்களே, உங்களுக்கும் கொடிக்கயிறு எங்களுக்கும் ஒற்றுமைகள் உண்டு. உங்களுக்கும் கொடிக்கயிறு எங்களுக்கும் ஒற்றுமைகள் உண்டு. பக்கவாட்டில் அல்ல நாங்களும் நீளவாக்கில் வளர்கிறவர்கள். பக்கவாட்டில் அல்ல நாங்களும் நீளவாக்கில் வளர்கிறவர்கள். நாங்களும் உடை உடுத்துவோம், அந்த குட்டி உடையைத்தான் நீங்கள் கொடி என்கிறீர்கள். உங்களைப் போலவே உயர்வதும் தாழ்வதும் உண்டு எங்களிடமும். கூந்தலாய் பறக்கிற கொடியில் அவ்வப்போது நாங்களும் பூச்சூடுவோம். நாங்களும் கட்டையில் போகிறவர்கள்தான். ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் உயிர்களை சுமப்பது பிறப்பிற்காக, நாங்கள் கொடிகளை வயிற்றில் சுமப்பது இறப்பிற்காக. நீங்கள் உயிர்களை வயிற்றில் சுமப்பது பிறப்பிற்காக, நாங்கள் கொடிகளை வயிற்றில் சுமப்பது இறப்பிற்காக. அதைத்தான் நீங்கள் அரை கம்ப கொடி என்பீர். பிடிக்கும் கொடியை வைத்துத்தான் பெருமை எங்களுக்கு. அத்தனை பேருக்கும் ஆசை அசோக சக்கர கொடிதான். காலத்தின் கொடுமை, கட்சி கொடிகளையே கணிசமாய் சுமக்கிறோம். மற்ற கயிறுகள் மாதிரி அல்ல, அரசியல்வாதிகளையே இப்படி அதிகமாய் நம்புவதால்தான் கொடிக்கயிறு நாங்கள் மட்டும்
தேசத்தை போலவே தெருவில் கிடக்கிறோம். நாய்கள் தான் எங்கள் நன்றிக்குரியவர்கள். நாய்கள் தான் எங்கள் நன்றிக்குரியவர்கள். எங்களை கட்டி வைத்திருக்கும் கம்பங்களை இன்னமும் மரங்கள் என்று மதித்து தவறாமல் வந்து தண்ணீர் விடுகிறவர்கள் அவர்கள்தான். உண்மையில் அவர்கள்தான் எங்களுக்கு ஒன்றுவிட்ட சகோதரர்கள். ஒன்றுவிட்ட சகோதரர்கள். எங்களில் படிக்க விரும்பியவர்கள் பள்ளிக்கூட கம்பங்களுக்கு போய்விட்டார்கள். எங்களில் படிக்க விரும்பியவர்கள் பள்ளிக்கூட கம்பங்களுக்கு போய்விட்டார்கள். தினம் தினம் தங்கள் மேல் கொடியை ஏற்றுவதாய் கோபப்பட்டவர்கள் அடுத்த நாளே ஆறுதல் அடைந்தார்கள். தினம் தினம் தங்கள் மேல் கொடியை ஏற்றுவதாய் கோபப்பட்டவர்கள் அடுத்த நாளே ஆறுதல் அடைந்தார்கள். வேறென்ன, குழந்தைகளின் முதுகில் ஏற்றப்படும் மூட்டைகளையே பார்த்து விட்டார்களே. சிறைச்சாலைக்கு குடியரசு தினத்தன்று கொடியேற்ற வந்த அதிகாரியிடம் கொடிக்கயிறு சொன்னதாம், இங்கிருந்து என்னை இடமாற்றுங்கள். சிறைச்சாலைக்கு குடியரசு தினத்தன்று கொடியேற்ற வந்த அதிகாரியிடம் கொடிக்கயிறு சொன்னதாம், இங்கிருந்து என்னை இடமாற்றுங்கள். காரணத்தை கேட்டபோது கயிறு சொன்னது பிடிக்கவில்லை, தினம் தினம் விடிந்ததும் சாமியார்கள் முகத்தில் விழிப்பதற்கு. கொடிக்கயிறு, எங்களுக்கும் உண்டு இனப்பெருக்க காலம், எங்களுக்கும் உண்டு இனப்பெருக்க காலம். தேர்தல் ஆணையமே அதற்கான தேதிகளை அறிவிக்கும். பெரும்பாலும் அப்போதே எங்கள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். கொடி பிடிப்பதில் குண்டூசிகளும் நாங்களும் ஒன்று. கொடி பிடிப்பதில் குண்டூசிகளும் நாங்களும் ஒன்று. கயிறு நாங்கள் கட்டையில் பிடிப்பதை குண்டூசிகள் உங்கள் சட்டையில் பிடிக்கும். சுதந்திர நாளில் கொடிகளை சட்டையில் குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். சுதந்திர நாளில் கொடிகளை சட்டையில் குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். கொடிக்கயிறு, நாங்களும் நடைபாதை வாசிகள்தான். நாங்களும் நடைபாதை வாசிகள்தான். வானமே கூரையாய் வாழ்வதால் மட்டுமல்ல, ஒட்டு துணியை கட்டியிருப்பதாலும், வறுமையால் மேலிருந்து கீழ்வரை மெலிந்திருப்பதாலும், கூடியவரை புறம்போக்கிலேயே குடியிருப்பதாலும், சமூகத்தால் திரிக்கப்பட்டவர்கள் என்பதாலும், தேர்தல் காலங்களில் மட்டுமே தேடப்படுவதாலும், கொடிக்கயிறு நாங்களும் நடைபாதை வாசிகள்தான். கவிஞர்களே எங்களை, கவிஞர்களே கொடிக்கயிறு எங்களை வெறும் கயிறு என்று விளிக்காதீர்கள். கம்பூன்றி நிற்பதனால் காந்தி என்று சொல்லுங்கள். கம்பூன்றி நிற்பதனால் காந்தி என்று சொல்லுங்கள். தேசிய கொடியை விடாது பிடிப்போம் போது திருப்பூர் குமரன் என்று சொல்லுங்கள். நிமிர்ந்தே நிற்பதனால் நேதாஜி என்று சொல்லுங்கள். காலமெல்லாம் கம்பத்தில் சிறைப்பட்டு நிற்பதனால் ஜீவா என்று சொல்லுங்கள். கவிஞர்களே எங்களை வெறும் கயிறு என்று மட்டும் விளிக்காதீர்கள். கவிதை எழுதுகிறேன் என்று சிலர் கயிறு திரிக்கும் போது, கவிதை எழுதுகிறேன் என்று சிலர் கயிறு திரிக்கும் போது, கயிறு நானே கவிதை திரிக்கக்கூடாதா? அதனால் கட்சி கொடிகளை ஏற்றிவிட்டு கம்பங்களுக்கு கீழ் நின்று கும்பலாய் எடுத்த புகைப்படத்தை கூர்ந்து பார்த்து எங்கள் கயிறுகளிடம் இப்படி சொன்னேன், உயர்ந்த கம்பங்கள் தாழ்ந்த உள்ளங்கள். கயிறு எங்களுக்கும் கற்பு உண்டு, ஒரு கம்பத்திற்கு ஒரு கயிறு. கயிறு எங்களுக்கும் கற்பு உண்டு, ஒரு கம்பத்திற்கு ஒரு கயிறு. கொடியின் குறைகளையும் கயிறுகள் நாங்கள் கண்டிப்போம். சுதந்திர நாளில் எங்கள் வழியாய் ஏறி வரும் கொடி எடுத்து வரும் பூக்களை கொடியிலேயே வைப்பதை கொதித்து எதிர்ப்போம். தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் அதை நிலத்தினில் உதிர்ப்போம். இந்த தேசமே சுற்றி நின்று எம்மை வணங்குவது சுதந்திர நாளில்தான். இந்த தேசமே சுற்றி நின்று எம்மை வணங்குவது சுதந்திர நாளில்தான். எங்களுக்குத்தானே தெரியும் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தின் வலி. உங்களுக்கு தெரியுமா சுதந்திரம் பற்றி
அவரவர் சொல்லும் மொழி அரசு ஊழியரின் கருத்தென்ன தெரியுமா? சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியரின் கருத்தென்ன தெரியுமா? சுதந்திரம் முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. வழக்குரைஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும், 15ல் வாங்கியதால் தான் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவர் மனம் விட்டு சொன்னார், 8ஆம் மாதத்தில் பிறந்ததனால் எடை குறைவாக இருக்கிறது. எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எழுதி தருகிறேன். என் சோதிடர் ஒருவர் இப்படி சொன்னார், ஆகஸ்ட் என்று மாதத்தின் கடைசியில் கஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது, மாதத்தின் பெயரை ஆ பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை கூட கருத்து சொல்கிறார்கள், 47ல் வாங்கியதற்கு பதில் 27ல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை இரவிலாவது வாங்கினார்களே. போகட்டும், இன்னும் ஒரு வருத்தம் எனக்குண்டு. இப்பொழுதெல்லாம் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. இன்னும் ஒரு வருத்தம் எனக்குண்டு. இப்பொழுதெல்லாம் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, நம் சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறைக்குள்ளே ஒருவன் செக்கையே இழுத்தான் என்று. நிறைவாக கொடிக்கயிறு நான் சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். நம் தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எந்த கவியரங்கிலும் கொடி கட்டி பறப்பவன் நீ. இன்றைக்கு கொடியை கட்டாவிட்டால் என்ன? இருந்தாலும் உன் கயிற்றில் பறந்தது எத்தனை கொடி, உன் கயிற்றில் பறந்தது எத்தனை கொடி. நீ தேசபக்தி பற்றி பாடிய அந்த கொடிகளெல்லாம் பாரத தாயின் தாலி கொடிகள் என இந்த தேசம் மதிக்கும், தாலி கொடிகள் என இந்த தேசம் மதிக்கும். கொடிக்கம்பத்தில் பறக்கிற கொடியை காந்தி என நீ வர்ணித்து சொன்ன வார்த்தைகள், காந்தி என நீ வர்ணித்து சொன்ன வார்த்தைகள் தடியூண்டி நிற்கிற காரணத்தால், நூலாய் மெலிந்திருக்கிற காரணத்தால், குறைந்த உடை உடுத்தியிருக்கிற காரணத்தால் என்றுதான் எண்ணி பார்த்தேன். உற்று பார்த்த பொழுதுதான் அந்த அசோக சக்கரம் கூட காந்தியின் மார்பில் பாய்ந்த குண்டாய் எனக்கு தெரிகிறது, குண்டாய் எனக்கு தெரிகிறது. எத்தனை வார்த்தைகள் கொட்டி சொன்னாய், எத்தனை வார்த்தைகள் கொட்டி சொன்னாய். இந்த கொடிக்கயிறு, எத்தனை கொடிக்கயிறு எத்தனை தேசத்தில் பறந்தாலும் அத்தனையும் தீர்மானிப்பது தூக்கு கயிறு தான், அத்தனையும் தீர்மானிப்பது தூக்கு கயிறு தான். எல்லோருக்கும் சிறந்த கயிறு கொடுத்து எனக்கு மட்டும் தூக்கு கயிறு தந்து விட்டீர்களே என்ற ஏக்கத்தோடு பழனி பாரதி வருகிறார். வாணியம்பாடி, இது எங்கள் கவிதை வானத்தின் வானம்பாடி. இதன் ஒரு சிறகு அப்துல் ரஹ்மான், இன்னொரு சிறகு அப்துல் காதர். பிறை வணங்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் நிறை நெஞ்சின் முதல் வணக்கம். தூக்கு கயிற்றை முத்தமிட்டவனுக்கு முதலில் ஓர் அஞ்சலி. அந்த அநீதியின் தேடலில் ஈராக்கில் கிடைத்த ஒரே ஓர் ரசாயன ஆயுதம் நீதான் சதாம். திருப்பி சொல். அந்த அநீதியின் தேடலில் ஈராக்கில் கிடைத்த ஒரே ஓர் ரசாயன ஆயுதம் நீதான் சதாம். மரணத்திற்கு நீ முகம் காட்டி நின்றாய், மரணத்திற்கு நீ முகம் காட்டி நின்றாய். உன்னை தூக்கிலிட்டவர்கள்தான் மூடிக்கொண்டார்கள் முகங்களை. எண்ணெய் கிணறுகளின் மேல் வேட்கையோடு பறந்த கழுகின் நிழல் அவர்களின் முகமூடிகளாயின. உன்னை பற்றிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியாதவர்கள், உன்னை பற்றிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியாதவர்கள் உன்னை
தூக்கு கயிற்றோடு முடிச்சிட்டார்கள். இப்போது நெரிக்கப்பட்ட உன் குரலின் இப்போது நெரிக்கப்பட்ட உன் குரலின் மிக நீளமான நாக்காக மாறிவிட்டது அந்த கயிறு. அதன் ஒரு சொல்தான் இந்த கவிதை. இதன் முற்றுப்புள்ளியை சுமந்து கொண்டு காற்றில் நீ மறைந்திருக்கிறாய். இதன் முற்றுப்புள்ளியை சுமந்து கொண்டு காற்றில் நீ மறைந்திருக்கிறாய். அதை நீ வைக்கப் போகும் இடத்தை அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. சிறையில் நீ ரொட்டு துண்டுகளை போட்ட பறவைகளில் ஒன்று உனக்கான இறங்கற்பாவை தன்னந்தனியாய் இசைக்கலாம். நீ தண்ணீர் ஊற்றிய செடிகளில் ஒன்று உனக்கான அஞ்சலிக்காக ஒரு பூவை மறைத்து வைத்திருக்கலாம். மனிதர்களை கொன்றவர்களுக்கு பறவைகளும் செடிகளும் ஒன்றுமில்லைதான். ஆனாலும் ஒன்று இருக்கிறது சதாம், மரணத்தை நீ ஒரு விருந்தாளியைப் போல வரவேற்றிருக்கிறாய். அதனாலேயே உன் மீது அதற்கு மரியாதை அதிகரித்து விட்டது. இனி தலைப்பு கவிதை. தூக்கு கயிற்றோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனது கவிதையின் முகம் கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கிறது. இது என் கடைசி வாக்கு மூலம். பூமிக்கு நம்மை அழைத்து வந்ததே தொப்புள் கொடி என்னும் உயிர் கயிறுதான். அது மட்டும்தான் மெய்கயிறு, மற்றதெல்லாம் பொய்கயிறு. பயிற்றுக்காக ஒரு குழந்தை அந்தரத்தில் கயிற்றில் நடக்கிறது. வறுமையில் ஒரு தாயின் உடல் ஒரு முழ கயிற்றில் தொங்குகிறது. வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில் இங்கே கயிறுகள் தான் மிச்சமாக இருக்கின்றன. திருப்பதி சாமி கூட நம் காசையெல்லாம் உண்டியலில் வாங்கி கொண்டு ஒரு கயிற்றை மட்டும்தான் நம் கையில் கட்டி அனுப்புகிறார். இங்கே நாம் திரிக்கும் கயிறுகளை கயிறுகள் என்கிறார்கள். இங்கே நாம் திரிக்கும் கயிறுகளை கயிறுகள் என்கிறார்கள். நம்மை திரிக்கும் கயிறுகளை மட்டும் ஏன் பூநூல் என்கிறார்கள்? சொல்லுங்கள், இங்கே தூக்கு கயிறுகள் மட்டுமா உயிரை பறிக்கின்றன? கோயில் தேரை சேரிக்கும் நுழைய விடாமல் மதவாதிகள் திரிக்கும் கயிற்றில் கடவுளே தூக்கு போட்டு தொங்குகிறான். சில அரசியல் கட்சிகளின் கொடி கயிறுகளில் தொண்டர்கள் தூக்கு போட்டு தொங்குகிறார்கள். கேள்வி கேட்பதற்கு கூட லஞ்சம் வாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அரங்கான் கயிற்றில் ஜனநாயகமே தூக்கில் தொங்குகிறது. கள்ளிப்பால் ஊட்டி ஒரு பெண் குழந்தை கொல்லப்படுகிற போது தொட்டில் கயிறு தூக்கு கயிறாகிறது. தொட்டில் கயிறு தூக்கு கயிறாகிறது. மரண தண்டனையால் ஒரு போராளி கொல்லப்படுகிற போது தூக்கு கயிறு தொட்டில் கயிறாகிறது. ஏழைகளுக்கு நிம்மதியை, கைதிகளுக்கு விடுதலையை ஒரு வகையில் தூக்கு கயிறுகள் தரலாம். ஆனால் தூக்கு கயிறுகளால் ஒருபோதும் பறிக்க முடியாது ஒரு போராளியின் உயிரை, ஒரு போராளியின் லட்சியத்தை. தூக்கு கயிற்றின் வட்டத்துக்குள் ஒரு போராளியின் முகம் சூரியனைப் போல நுழைகிறது. அதன் பிறகு அவன் நமது கண்களால் பார்க்க தொடங்குகிறான், நமது முழக்கங்களால் பேசத் தொடங்குகிறான். அப்படித்தான் பகத்சிங் மறுபடியும் பிறந்தான். அப்படித்தான் கட்டபொம்மன் இன்னமும் இருக்கிறான். தொங்கும் தூக்கு கயிற்றின் வடிவத்திலும் தனது தேசத்தின் வரைபடத்தை கண்ட குட்டிமணியின் நசுக்கப்பட்ட கண்கள் இன்னும் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு மரண தண்டனை கைதியும் கொல்லப்படுவதற்கு முன்பு அவனுக்கு முன்னால் அந்தரத்தில் ஒரு கண்ணீர் துளியைப் போல வழிந்து நிற்கிறது தூக்கு கயிறு. அந்த கண்ணீரை துடைக்க நம் கைகளை நீட்டுவோம். கயிறுகளில் நாம் முடிச்சு போட கற்றுக்கொண்டது போதும். இனி முடிச்சுகளை அவிழ்க்க பழகுவோம். எந்த குற்றத்திற்கும் தீர்வாகாது தூக்கு தண்டனை. தூக்கு கயிற்றை தூக்கில் போடுவோம். நாம் திரிக்கும் கடைசி தூக்கு கயிறு அதுவாக இருக்கட்டும். வணக்கம்.
தூக்கு கயிறு தூக்கிலிடப்பட்டவின் காற்றில் ஆடுகையில் கண்ணீர் துளியாய் பழனி பாரதிக்கு தெரிகிறது. கண்ணீர் துளியாய் பழனி பாரதிக்கு தெரிகிறது. எந்த விடுதலை போராளியின் உடல் இறக்கப்பட்ட பிறகும் கூட தொங்கும் அந்த தூக்கு கயிறு தூக்கு கயிறில்லை விடுதலையின் தொப்புள் கொடி என்பதை விடுதலையின் தொப்புள் கொடி என்பதை உலகம் உணர்த்தும். உலகம் உணர்த்தும். ஆறு கயிறுகள் இங்கே திரிக்காத கயிறுகள். ஆறு கயிறுகள் இங்கே திரிக்காத கயிறுகள். நம்மை அன்பு கவிதையால் கட்டி போட்ட இந்த கயிறுகள் ஆயுள் நீளட்டும். இந்த கயிறுகளின் ஆயுள் நீளட்டும். திரிக்காத கயிறுகள் என்று தலைப்பு தந்தோம். திரிக்காத கயிறுகள் என்று தலைப்பு தந்தோம். திரிக்கின்ற கயிறுகள் பொய்மைதானே? திரிக்கின்ற கயிறுகள் பொய்மைதானே? இந்த திரிக்கின்ற கயிறுகள் மத்தியிலே திரிக்காத இந்த கயிறுகள் சின்ன சின்ன இழைகளாகி சின்ன சின்ன இழைகளாகி நேசத்தால் நம் நெஞ்சை நெருக்கி கட்டட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனி நாளை காலை சந்திப்போம். கவியரங்கம் மிக இனிமையாக நிறைவு பெறுகிறது.